கல்வி அளவிடும் மதிப்பீடும் என்ற ஒரு பாடத்தில் வந்த பகுதியொன்றுக்குரிய வினாவினை பார்ப்போம். பரிசோதனை ஒன்றின் பல்தேர்வு உருப்படி பகுப்பாய்வு கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இங்கு 200 மாணவர்களின் துலங்கள் அடங்கும். 122, 123, 124 ஆம் வினாக்களுக்கு விடையளிக்க இத்தரவுகளை பயன்படுத்துக. உங்களுக்கு மாணவர்கள் தந்திருக்கு, இந்தால தெரிவு தந்திருக்கு. அப்போ எம்சிக்குல ஒரு வினாவில், யாராயினும் ஒரு குறிப்பிட்ட வினாவில் தெரிவு, முதலாம் தெரிவு, ரெண்டாம் தெரிவு, மூன்றாம் தெரிவு, நான்காம் தெரிவுன்னு சொல்லிட்டு இதில் வந்து மூன்று குழுவாக பிரிச்சிருக்கணும். 54 ஆகும் உயர் புள்ளிகள், அது அந்த குழுவில் 54 பேர் இருக்கணும். 92 ஆகும் நடுத்தர புள்ளிகளுக்கு 92 பேர் இருக்கணும். 54 ஆகும் கீழ் புள்ளிகளுக்கு 54. அப்போ இது உயர்குழு, இது தாழ்குழு. அப்போ உயர்குழுவிலேயும் தாழ்குழுவிலேயும் எண்ணிக்கை எப்பவும் சமனாக இருக்கும். ஆகவே 54 54 சொல்லி தரப்பட்டிருக்கு. அது இந்த சதவீதம் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், 27% உயர்குழுவில், தாழ்குழுவிலையும் 27%. அப்போ 27 27 54. அப்போ 100 நீங்கள் 54 கழிச்சா 46% இந்த நடுத்தர குழுவில் விழும். அப்போ இவரே உங்களுக்கு தந்துக்கிறேன், 54 பேர் மண்டேன். 100க்கு 27 சொன்னால் 200க்கு அவ்வளவு. அப்போ 100க்கு 27 பேர் என்றா 200க்கு அது நீங்கள் 2 பேருக்கணும். அப்போ 27 2 பேருக்கு 54. அதே போல் நடுத்தர குழுவில் வந்து 46%. அப்போ 100க்கு 46 200க்கு அவ்வளவு. அப்போ 46 2 பேருக்குனா 92. இதே கிரே உங்களுக்கு நீங்கள் காண வேண்டிய தேவையில் தரப்பட்டிருக்கு. தாழ்குழுவிலையும் 27%. அப்போ 100க்கு 27 200க்கு அவ்வளவு. அப்போ 27 2 54. இது உங்களுக்கு தரப்பட்டது. உயர்குழுவும் தாழ்குழுவும் சமனாக இருக்கும், மொத்தம் 200. இந்த ஸ்டார் போட்ட அர்த்தம் என்னென்று சொன்னால் அதுதான் சரியான விடை. அப்போ அந்த எம்சிக்குல சரியான விடை ஸ்டார் போட்டது. அப்போ உங்களுக்கு மேற்பாடு உரிமையின் இலகு சுட்டி அல்லது கடின சுட்டி என்று கேட்டால் இந்த ஸ்டார் போட்டதுக்கு தான் நீங்கள் காண வேண்டும். இதுதான் உங்களுக்கு ஸ்டார் அடையாளம் அல்ல மார்க் பண்ணப்பட்டிருக்கும், அதான் சரியான விடை. அப்போ இதில் 54 அந்த உயர்குழுவில் முதலாம் தெரிவு 8 மாணவர்களும், ரெண்டாம் தெரிவு 11 மாணவர்களும், சரியான விடை தெரிவை 29 மாணவர்களும், 4 மாணவரும் தெரிவு செய்தார்கள். அதில் ஒன்றுமே குறிக்காமல் இல்லை விடுபட்டது 2 பேர். இங்கே விளத்தையும் கூட்டிங்கன்னு சொன்னால் 54 சொல்லி வரும். அதேபோல் இந்த நடுத்தர குழுவில் முதலாம் சாய்ஸுக்கு 13 பேர், ரெண்டாம் சாய்ஸ் 15, மூன்றாவது சரியான விடைக்கு 54, இந்த 4 7 பேர், விடுபட்ட ஒன்றும் செய்விடாமல் கீராமல் விட்டார்கள் 3 பேர். விளத்தையும் கூட்டிங்கன்னா 92. இவ்வாறே இந்த தாழ்குழுவிலையும் வரும். ரைட். அப்போ இவங்களுக்கு மேற்படி உருப்படின்ற இலகு சுட்டியாது. அப்போ இலகு சுட்டி அல்லது கடின சுட்டி என்று சொல்லி கேட்டால் அல்லது எளிமித்திரன் என்று கேட்டால் 3 ஒரே போல நீங்கள் செய்வீங்கள், உங்களுக்கு தெரியும். அது வந்து நீங்கள் இந்த ஸ்டார் போட்டதற்கு நீங்கள் மூலத்தையும் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற சரியாக விடையாளித்துவத்தை எண்ணிக்கை அந்த 3 கூட்டுவாரு. உயர்குழுவில் 29 பேர் சரியாக விடையாளிக்கணும், தாழ்குழுவில் 28 பேர், இந்த நடுத்தர குழுவில் 54 பேர். அப்போ இந்த நீங்கள் 3 கூட்டுவாரு, 29 54 28, 3 கூட்டி பிரிக்கவனம் தோற்றியோற்ற எண்ணிக்கை. அப்போ தோற்றியோற்ற எண்ணிக்கைன்றது 200 பேர். அப்போ உலக சுட்டி அல்லது கடின சுட்டிக்கான சமன்பாடு வந்து சரியாக விடையளித்தோற்ற எண்ணிக்கை இங்கு தோற்றியோற்ற எண்ணிக்கை. அப்போ தோற்றியோர்ன்றது மொத்த மாணவர்கள் தோற்றினார்கள், அது 200 பேர். அவங்களுக்கு தரப்பட்டிருக்கு மொத்தம் வந்து 200. அப்போ 200 தோற்றினவர்கள். அப்போ இதை நீங்கள் சுருக்கினா அந்த உலக சுட்டி வரும். இதை நீங்கள் சுருக்கலாம், இந்த 3 கூட்டிங்கன்னு சொன்னால் 29 54 28 கூட்டிங்கன்னு சொன்னால் 111 சொல்லி வரும். அதை நீங்கள் பிரிக்கணும், 200 பிரிப்பீங்கள். எங்களுக்கு இதை நாங்கள் தசம எண்ணுக்கு தான் மாற்றணும். அதுலாக சுட்டின்றது இந்த தசம எண்ணில் இருக்குது. அப்போ 111 இந்த 200. அப்போ 111 200 பிரிக்கணும். அது இதை உங்களுக்கு 10 100 1000 மடங்களை வந்தால் தசம எண்ணாக மாற்றுற சுகம். அப்போ 200 வந்தபடியாக நீங்கள் 10 பிரிச்சிங்கன்றால் மேலே எங்களையும் 100 சொல்லி வரும். 200 10 பிரித்தா 100. அதில் 111 நீங்கள் 10 பிரித்தா 55 5, அதாவது 200 100, 111 55 5. இனி உங்களுக்கு தசம் வேண்டாம் மாற்றிங்கன்னு சொன்னால் 100 இருக்கிற வழியாக அந்த தசம் 2 தானம் முன்னோக்கி நகரும், அதாவது இடம் நோக்கி நகரும். இடம் இருந்து விலை மனைஞ்சு இடம் நோக்கி
தெண்டுதான் நகர்ந்ததுன்னா பூஜ்ஜியம் தசம் அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வரும். ஆகவே இந்த விடை இந்த இதில் முதலாம் மினாவா, ரெண்டாம் மினாவா, மூன்றாம் மினாவா, நாலாம் மினாவா, நாலாம் தெரிவானி இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜ்ஜியம் தசம் அஞ்சு அஞ்சான் மிகவும் சரியான விடை. இந்த பூஜ்ஜியம் தசம் நாலு ஆறு வராது, ஏழு அஞ்சு வரா, பூஜ்ஜியம் தசம் ரெண்டு அஞ்சும் வராது. ஆகவே மேற்படி உருப்படி இந்த லகுச்சுட்டி வந்து பூஜ்ஜியம் தசம் அஞ்சு அஞ்சு. ஆகவே இந்த லகுச்சுட்டி பூஜ்ஜியம் தசம் ஐந்தை அண்மித்துள்ளது. மேற்படி உருப்படியின் பிரித்தறி சுட்டி, அப்பிரித்தறி சுட்டி என்று கேட்டால் அதுக்கும் நாங்கள் இந்த ஸ்டார் போட்ட சரியான விடக்கூடிய அதைத்தை நாங்கள் பார்க்க வேணும். அதில் உங்களுக்கு சமன்பாடு தெரியும். பிரித்தறி சுட்டிக்கான சமன்பாடு உயர்குழுவில் சரியாக விடையளித்தோட்ட எண்ணிக்கை, அதாவது இருபத்தொம்பது. இந்த உயர்குழுவில் சரியாக விடையளித்தோட்ட எண்ணிக்கை இருபத்தொம்பது, அதில் இருந்து கழிக்க வேணும். தாழ் குழுவில் சரியாக விடையளித்த எண்ணிக்கை இருபத்தெட்டு, அதை நீங்கள் பிரிக்க வேணும். எதால் பிரிக்க வேணும் என்று சொன்னால் இந்த உயர்குழுவில் அல்லது தாழ் குழுவில் இருக்கிற மாணவர்கிட்ட மொத்த எண்ணிக்கை, அது இந்த ஐம்பத்தி நாலு இல்லை ஐம்பத்தி நாலு ரெண்டும் சமனாகத்தான் இருக்கும். ஆக உயர்குழுவில் அல்லது தாழ் குழுவில் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு ரெண்டு சமன், உயர்குழு அல்லது தாழ் குழு. அப்போது மேற்பாடு உறுப்பினை பிரித்த சுட்டிக்கான சமன்பாடு இந்த மூன்று குழுவாக இருக்குது. அப்போ உயர்குழுவில் சரியாக விடத்துறின்ற எண்ணிக்கை இருபத்தொம்பது சாய் அல்லது கழிக்கணும். தாழ் குழுவில் சரியாக விடத்துற எண்ணிக்கை அதை பிரிக்க வேணும். அந்த உயர்குழு அல்லது தாழ் குழுவில் இருக்கிற தோற்றியமானவற்றை எண்ணிக்கை, அதாவது உயர்குழு தாழ் குழுவில் இருக்கிற மொத்தமானவர் தோற்றியல்ல மொத்தமானவர். இப்போ உயர்குழுவில் ஐம்பத்தி நாலு மொத்தமானவர், தாழ் குழு ஐம்பத்தி நாலு. அப்போ மொத்தமானவர் தோற்றியவர்ன்றது உயர்குழுவில் இருபத்தொம்பது, அதை கழிக்கணும். தாழ் குழுவில் இருபத்தெட்டு, அதை வகுக்க வேணும் மொத்தமானவரால். அப்போ இது நீங்கள் சுருக்கிறீங்கன்னு சொன்னால் இருபத்தொம்பதுலேருந்து இருபத்தெட்டை கழிச்சா உண்டு, அதை ஐம்பத்தி நாலால் பிரிக்கணும். அப்போ ஒன்று ஐம்பத்தி நாலில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் பூஜ்ஜியம் தசம் ஒன்று எட்டு ஐந்துன்னு சொல்லி வரும். அப்போ நீங்கள் இதுக்காக பார்க்கணும் அந்த விடை இருக்குல்ல, அந்த விடைக்கு கிட்டத்தட்ட அந்த விடையை நீங்கள் இல்லை ஆகினபடியாக நீங்கள் மட்டம் தட்ட வேணும். ஒரு பத்துன்கூறு நூறுங்கூறு, அப்போ ரெண்டாம் தசமாதத்துக்கு மட்டம் தட்டிங்கன்னு சொன்னால் இது பத்துங்கூறு ஒன்று, நூறுங்கூறு எட்டு, அப்போ ஆயிரத்துங்கூறு அஞ்சு. அப்போ அஞ்சாண்டா இங்கே ரெண்டாம் தசமாதத்துக்கு மட்டம் தட்டிக்க அஞ்சண்டா அஞ்சோட கூடனா கூட்டுவணும். அப்போ இந்த எட்டோட ஒன்றை கூட்ட பத் ஒம்பது, பத்தொம்பது பதினெட்டு பத்தொம்பது, பூஜ்ஜியம் தசம் ஒன்று ஒம்பது. அப்போ அந்த விடையும் இதுக்குள்ளே இல்லை. ஆகவே நீங்கள் முதலாம் தசமாதத்துக்கு மட்டம் தட்டுவணும். முதலாம் தசமாதத்துக்கு மட்டம் தட்டுன்னா இங்கே ஒன்று இருக்குது, இதான் பத்தின் கூறுகள். அப்போ அதுக்கு மட்டம் தட்டிக்க வெலப்பக்கம் எட்டு இருக்குது. அப்போ எட்டுன்றது அஞ்சை விட கூடு, அப்போ இங்கே கூட்ட வேணும். இந்த ஒன்றோட கூட்ட பூஜ்ஜியம் தசம் ரெண்டு, ஆக மிகச்சரியான விட பூஜ்ஜியம் தசம் ரெண்டு சொல்லி வரும். மேற்படி உருப்படி என்ற பிரித்தறி சுட்டி பூஜ்ஜியம் தசம் ரெண்டு என்னென்று நீங்கள் அந்த விடையை எடுத்தா பிறகு ரெண்டு தசமானங்களுக்கு மட்டம் தட்டிக்க பூஜ்ஜியம் தசம் ஒன்று ஒன்பது வரும். அந்த விடை இல்லை. ஒரு தசமானத்துக்கு முதலாம் தசமானத்துக்கு மட்டம் தட்டிக்க பூஜ்ஜியம் தசம் ரெண்டு, ஆகவே அதுதான் சரியான விடை. மேற்படி வினாவை திருத்துவதாயின் எந்த கவனக்கலைப்பானை திருத்த வேண்டும். அப்போ கவனக்கலைப்பான் என்று சொல்கிறது நீங்கள் இதில் மொத்த இந்த பல்தறி வினால் ஒன்று, அந்த ஒன்றுக்குரிய ஒன்று விடையாக முப்பத்தொரு மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ரெண்டுக்கு முப்பத்தஞ்சு, மூன்று தான் உங்களுக்கு சரியான விடை, அது நூற்றி பதினொன்று, நாலுக்கு பதினாறு. அப்போ இப்படி வரும்பொழுது கவனக்கலைப்பான் சொல்கிறது நீங்கள் இந்த முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு பதினாறை பார்க்கணும். அப்போ இந்த மூன்று, இப்போ முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு, இது ஒரு முப்பத்தி மூன்றாக இருந்தால் இது ஒரு சிறந்த கவனக்கலைப்பான். முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு, இதுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டோ அல்லது முப்பத்தி மூன்றோ இருந்தால் முப்பத்தி நாலு இருந்தால் இது ஒரு சிறந்த கவனக்கலைப்பான். ஆனால் இங்கே வந்து கவனக்கலைப்பான் வந்து முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு தான் கிட்டத்தட்ட ஒரே இருக்குது, ஆனால் பதினாறு உங்களுக்கு வித்தியாசம், அது நிறைய வித்தியாசம் என்றபடியாக மேற்படி வினாவை திருத்துவதாக எந்த கவனக்கலைப்பானை திருத்த வேண்டும், நான்காவது கவனக்கலைப்பான் தான் திருத்த வேணும். அந்த மூன்றாவதுன்றது அது மிகச்சரியான விட, அப்போ அது கவனக்கலைப்பானாக வராது. மற்ற முதலாவதும் ரெண்டாவதும் நான்காவதும் தான் கவனக்கலைப்பான். அப்போ இந்த முதலாவது முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு வந்து கிட்டத்தட்ட முப்பது தொண்டு முப்பதுக்கு கிட்டவே இருக்குது, இது பதினாறாக அந்த வித்தியாசம் கூட. ஆகவே இதுதான் திருத்த வேண்டிய வினா நான்காவது கவனக்கலைப்பான். நன்றி. தொடர் பயிற்சி வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம்.